இதுதான் மீ பவர் பேங்க் 2800 mAh. இதில் ஸ்பெசிஃபிகேஷனுக்குலாம் போட்டிருக்காங்க பாருங்க. சரி வாங்க இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளக்கே பவர் பேங்க் இருக்கு, நல்லா வெயிட்டாகவே இருக்கு. 2000 mAh பவர் பேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள அவ்வளோதான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை. பவர் பேங்க் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பேங்கில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கு, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். இந்த டேட்டா கேபிளும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஆனால் கொடுக்கும்போது ஒயிட் கலராக இருந்துச்சு. யூஸ் பண்ணி யூஸ் பண்ண இப்போ வாங்க இதை வந்து நான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். பவர் பேங்க் வந்து ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு 20,000 mAh பவர் பேங்க் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோ வெயிட் இருக்குது, பரவாயில்ல. பில்ட் இன் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஹையான பிளாஸ்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஒரு 4000 mAh மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிடலாம். பவர் பேங்க் சார்ஜ் ஏறுறதுக்கு நீங்கள் நைட்டு போட்டு வச்சுட்டு கால் எடுத்திங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடும். இதில் ஒரு ஸ்பெஷலாக இந்த சைடு ஆன் பண்ணுறப்பட்டு நல்லா கிளாஸி லுக்காக இருக்குது. மற்றபடி இதை சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை. இதில் வந்து 2 போட்டிருக்கு, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு. டைச்சி கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல, இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 1800 வருது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். வேணுங்கிறவங்க பை பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மற்ற பில்லி இந்த பவர் பேங்க் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காசுக்கு ஏற்ற பவர் பேங்க் ஒர்த்து.